ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்போர்டை வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் கார்போர்டில் ஏற்கனவே ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி. இப்போ அதுதான் நான் வந்து ஸ்கெட்சால் வரைகிறேன். மேலே உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு லைட்டாக உத்து பார்த்தா தெரியும், நான் ஏற்கனவே பென்சிலில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த பிக்சரு. அது மேலே தான் ஸ்கெட்சில் இந்த மாதிரி வரைகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அந்த கேர்ளை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிக்சரு. இப்போ இதில் தான் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் ஒரு கில்டர் ஷீட் எடுத்திருக்கேன், அதில் காயின் வச்சு இதை மாதிரி கர்வ் லைன் மாதிரி வரைகிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்கும். அதனால் இதே மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாகவுமே வரைஞ்சிக்கணும். அதோட லென்த் வந்து ஒரு ஸ்கேலோட அளவு மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைனை முதல்ல கட் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி வளைவு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க ஃபுல்லாதுமே கட் பண்ணணும் அந்த வளைவு, இந்த நீட்டுக்கும். இது வந்து அளவு நமக்கு எவ்வளோ தேவைப்படனா ஒரு ஸ்கேலோட அளவுக்கு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்கேலோட அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன் வரைஞ்சி கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம கலர் கலராக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்கு கொஞ்சம் லைட்டு இதை மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்போர்ட் அடியில் இதை மாதிரி ஒட்டுறேன். இது வந்து அந்த கேர்ளோட ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றி மாற்றி கலர் கலராக ஒட்டிகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஒட்டினேன், அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஒட்டுறேன். நீங்கள் டார்க் லைட் இது மாதிரி கலரை கூட மாற்றி மாற்றி ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்த கிளிட்டர் ஷீட்டை வச்சு அது மேலே ஒட்டுறேன். நீங்கள் வந்து ரெண்டு கலர் வச்சுட்டு மாற்றி மாற்றி ஒட்டுறாந்தாலும் ஒட்டலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவுமே வேறு வேறு கலரில் ஒட்டுறாந்தாலும் ஒட்டலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதே மாதிரி அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாகவுமே நம்ம ஒட்டிட்டு வரணும். எக்ஸஸாக இருக்கிறது சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் ஃபுல்லாகவுமே ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். மேலே சின்னதாக கோல்டன் கலரில் கிளிட்டர் ஷீட் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளூ கலரில் ஒட்டுறேன். இப்போ வந்து அந்த தலை கைக்கு இதுக்கெல்லாம் நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் கொடுக்குறேன். ஃபுல்லாகவுமே அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருங்க. நமக்கு கலரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வெறும் கார்போர்டும் கிளிட்டர் ஷீட்டும் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கொஞ்சோண்டு பிளாக் கலர் பெயிண்ட்டு க்ளூ இது நாலு தான் இருந்தாலே போதும், ஒரு அழகான க்யூட்டான கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் தான் வரையணும், வரைஞ்சி கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அது நெக்குக்கு வந்து கோல்டன் கலரில் கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி ஒட்டுறச்சினதா, அதுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேங்கிளு இது எல்லாமே நம்ம ஒட்டணும், இன்னும் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். எல்லாமே கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அங்கே அங்கே இங்கேயும் ஒட்டிக்கணும்.
அதோட தலைப்பகுதியிலும் இந்த மாதிரி விட்டுறேன். அது கொண்டைக்கு பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோடய ட்ரெஸ்ஸுக்கு மேலேயும் கோல்டன் கலர் ஓட்டுறேன். கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸோட சைடில் லேஸு இல்லைன்னா ஸ்டோன் எதுனாலும் ஒட்டுறாங்க ஒட்டலாம். நான் அப்படியே பிளெயினாக விட்டுட்டேன். அதுவும் செய்கிறாந்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.